வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி செவன் டெட்லி சின்ஸ் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ த சின் ஆஃப் த ஸ்லீப்பிங் ஃபாரஸ்ட் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும் ஸோ நம்ம சேனல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரேஞ்சில் இப்போ இல்லை அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கண்ணப்படி கணத்திற்கு வரக்குள்ள டுவெண்ட்டி ஃபைவ் கே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டூ மந்த்ஸாக தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேலே தான் அப்படி ஊர்ந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் நான் பிளாக் லவரில் மாங்க சீரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அஃப்கோர்ஸ் ஏன்னா என் சேனலை பண்ணி விட்டதே பிளாக் லவர் தான் ஏன்னா அதை மறக்கக்கூடாதுல்ல அதனால தான் நான் குட்டி குட்டி சாப்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி அப்படி ஒரு ஸ்பாய்லர் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அதாவது ஷார்ட்ஸ்லேயும் ஸ்பாய்லர் பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பண்ணலாமா வேணாமான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் சரி வளவனு பேசாமல் வாங்க வை இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஜெரட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஹோலிக் நைட் பார்த்தீங்கன்னா அதாவது இவர் மட்டுமே ஒரு லெஜண்டரி ஹோலிக் நைட்டு அவரே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வச்சு கொண்டு போட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு கில் தண்டர் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கில் தண்டர் நீங்கள் இங்கே வரவே கூடாது இல்லாட்ட கில்தண்ட் நீங்கள் உங்கள் அப்பா இப்போ இந்த மாதிரி நிலமையில பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க மாரி எதையும் எங்கள் அப்பாவை நான் பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காரு ஸோ ஃப்ளாஷ் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பெர்னியா வில்லேஜில் எங்களோட ஆட்டம் முடிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் கிளம்பி போயிருப்பார்ல சவுத் வெஸ்ட்டுக்கு ஸோ அதனால் வந்து கிழ்தண்டர் இங்கே வந்திருப்பாங்க அங்கே இன்னொரு ஹோலிக் நைட் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து சவுத் வெஸ்ட் பக்கம் போயிருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சரி அவங்க அந்த ஒயிட் ஃபாரஸ்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் வந்து ஒரு ஐடியா இருந்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே ஸோ இது வரைக்கும் நடந்த எபிசோடு வந்து இப்போ ஒரு ஃப்ளாஷ் பேக்கை கட்டியிருக்கிறாங்க மீடுங்கிற ஒரு குட்டி பையன் அந்த ஹோலிக்னேஜுக்கே பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க இந்த பெர்னியா வில்லேஜுக்கு அதை வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்து தூக்கிடுவான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் நேரம் விட்ட அந்த ஸ்பியரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கஜாலே பிடிச்சி கில் தண்டரோட கோட்டையே பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணியிருப்பான் ஸோ நம்ம ஹீரோ அண்ட் கேங் பார்த்தீங்கன்னா ஒரு வழி அந்த ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாலுமே போதும் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட்டாகவே இருக்குது அதாவது புகை இருக்குது என்னடா அது இந்த இடம் புழுக்க இப்படி புகை இருக்குது போகிற வழி கூட கண்ணே தெரியல எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இங்கே இருக்கிற ஹோலிக்கு நேரில் எவ்வளோ இந்த இடத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வந்து ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க அது மட்டும் இல்லாமல் ஐயோ எனக்கு பின்னாடி யாரோ குத்துற மாதிரியே இருக்குது அப்படின்னா எதிரிங்க வந்துட்டானுங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபத் பேசிகிட்டே இருக்கிறா ஆனால் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா எலிசபத்தோட பின்னாடி பட்டுக்குள்ள கை வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏ பயப்படாதமா நான் தான் உங்கள் பட்டில் கை இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நீங்கள் தானே ஒரு வேலை நல்ல வழியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபத் பேசிகிட்டே இருக்கிறா ஏண்டா உங்கள் காஜி விளையாட்டில் அப்புறமே வச்சுக்கோங்க முதல்ல இந்த வேலைக்கு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் சொல்ல அப்படின்னு சரி ஹாக் சொல்கிறது சரி தான் நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா இங்கே சுற்றியுமே நம்மளால யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எழுசு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் இவளுக்கு டப்புனு ஏதோ ஒரு யோசனமா இருக்குது என்னது எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை நான் இன்னைக்கு பின்னாடி பேண்டீஸ் ஈஸ் போட்டனே இல்லையான கூட தெரியலையே நான் கன்ஃபார்மாக காலையில் போட்டனே எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சுன்னு அதை மறந்துட்டேனா என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் யோசிக்கிட்டே இருக்கிறான் ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க நம்ம முன்னாடி போய் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் எழுசுபத்துக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது ஏன்னா அவள் பேண்டீஸ் போடாமல் போடாம இங்க நடந்து வந்துருக்காள் ஆனா அதே சமயத்தில் ஹாக்கு சுற்றியுமே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பண்ணி வந்துருச்சு அவனை மாதிரியே இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏ மெலியோதாஸ் நான் தானே உண்மையான ஹாக்கு என்னை வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஹாக்கோட சேர்ந்து நிறைய பண்ணியுமே சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெலியோதாஸ் வந்து அடிச்சுட்டா பண்ணி எல்லாத்தையுமே ஸோ அழுதி இருக்கிற பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா எலிசபெத் பின்னாடி போயிடுச்சு ஹாக் நீ இங்கே தான் இருக்கிற சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்தா எலிசபெத்தோட நிலையில் தான் பார்த்திங்கனா அப்படி இருட்டு அப்படி அங்கே முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது எப்படி இருக்கிறீங்க மெலியோதாஸ் மாஸ்டர் நான் உங்களுக்காக தான் சேவை செய்ய பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையா வயசு சுற்றி சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்குது என்னென்னு பார்த்தா இங்கே ஏகப்பட்ட எலிசபெத் வந்துட்டாங்க லார்ட் மெலியோதாஸ் நான் தான் ஒரிஜினல் எலிசபெத் இல்லை இல்லை நான் தான் ஒரிஜினல் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படியே அப்போ இங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு நிறைய பூபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே இருக்கிற எலிசபெத் எல்லாமே மெலியோதாஸ் மேலே பாய நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கண்ணமுடி கணக்கு இருக்கிற ஒரு பாறை மேலே போய் உட்காந்துட்டான் நான் நீங்கள் முதல்ல யார் உண்மையான எலிசபெத் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் நீங்கள் எல்லாருமே ஒரு ரைட் ஹேண்ட் தூக்குங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் தூக்குனதுக்கப்புறம் சரி என்னை வைக்கப்பட்டுக்கிட்டே மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வைக்கப்பட்டு மெழுகுதாஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சரி இவங்களோட பூப்ஸ் நீங்களே மசாஜ் பண்ணி பார்த்துங்களே அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பூப்ஸ் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க டேய் பைத்தியக்காரா முதல்ல வந்த வேலையை பாரு அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு எல்லாம் சரி ஜம்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஜம்ப் பண்ணுறாங்க ஆனால் ஒரிஜினலுக்கு தான் தெரியும் அவங்க உள்ள பேண்டிஸ் போடல ஸோ அவங்க ஒரிஜினல் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்துட்டாங்க ஸோ நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற எல்லாமே டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிட்டு கண்ணை முடி கணக்கு அங்கே இருக்கிற டூப்ளிகேட் எல்லாமே அடிச்சு போட்டேன்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறானுங்க ஏ இவங்க எல்லாருமே பிராங்க்ஸ்டர் தானே ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம எதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் போய் அவங்க எல்லாத்தையுமே தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறான்னு நினைக்கிறேன் அங்கே பாரு முன்னாடி இருக்கிற பொண்ணே அவனுக்கு புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன் அந்த சின்ன பொண்ணு எப்படி தான் புள்ளி பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய பொண்ணு இருக்குது என்னடா இது இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தது ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த கொள்ளையர்களுமே பார்த்தீங்கன்னா லார்டு டியான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே பாரு பாருங்க ஹோலிக்கு நைட் நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகம் பேசிட்டே இருக்குது என்னடாது இவ இப்படி பெருசா இருக்கிறா எனத்தையும் மனை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்கிறா என்ன தைரியம் இருந்தா ஹோலிக் நைட் இந்த ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருப்பீங்க உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மெலியதாசை வந்து இந்த டியான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டா டியான் உன்னை பார்த்து பத்து வருஷம் ஆச்சு இல்ல சோ நான் தான் உன்னோட கேப்டன் மெலியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றப்பல என்னது நீ தான் என் கேப்டனா பத்து வருஷத்துக்கு முன்னாடியா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல அப்படிங்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு ஐயோ கேப்டன் நீங்க நீங்கள்லாம் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா நீங்கள் இல்லாமலாம் நான் ரொம்ப ஏங்கி போயிட்டேன் நான் ஜம்மலுமே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லிட்டு அந்த இடத்துல டீயா பாஸ்ட்டை போட்டு கொட்டி எடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு நீங்களாம் யார் மாஸ்டர் எனக்கு பண்ணி சாப்பிட்றது பிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு பண்ணியவே கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கை பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டா ஐயோ என்னடி பண்ணுற எனக்கு பின்னாடி கருகு தெரிய தயவு செஞ்சு நான் ஊற்று விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கு வந்து கதறிக்கிட்டே இருக்கிறான் ஐயோ டிஎன் அது வந்து சாப்பிட்ற பண்ணி அதுவும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அதை அவுத்து விட்டுற அப்படிங்கிறாங்க சரி மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதுனால நான் அவுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹாக்குக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி பழிச்சு நெரிஞ்சிக்கிட்டே இருக்குது மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்கும்போது ஆ நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் என் பேர் தான் எழுதி பத்து நான் மெழுகதாஸ் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த பொண்ணு கூட டிராவல் பண்ணி என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஐயா அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க பைத்திகரை என்ன ஏமாற்றிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெழுகதை தரையோட தரையாக போட்டு ஒரு அடி அடிக்கிறா ஐயோ என்னாச்சு நீ நல்லா தான்றது அப்படிங்கிறாங்க ஸோ டிஎன் பார்த்தீங்கன்னா என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல சரியான பேர்வெட் நீங்கள் சரியான விமனைசர் என்னை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணை தேடி போகிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு

எதிர்த்து பேசுகிற என்னமா சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டிஎன் கத்திக்கிட்டே இருக்கிறா இன்னொரு பக்கத்தில் ஹாக்குக்கு டிஎனுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போய்கிட்டே இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து எலிசபெத் இவங்க கூட கூட்டிகிட்டு வந்தேன் நீ வந்து எலிசபெத் மேலே எந்த ஒரு கோவமே படத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதோஸ் பேசிகிட்டே இருக்கிறான் சரிம்மா சரி என் மாஸ்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் வேணால் என் மெம்பர்ஸை தேடுறதுக்காக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎனு பார்த்தீங்கன்னா ஒரு வழியை அவங்க டீலுக்கு ஒத்துக்கிட்டா அந்த அந்த மிருகங்களையுமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிராங்க் ஸ்டைல் மிருகத்துக்கு பார்த்தீங்களா நல்ல வழியாக டிஎன் இங்கிருந்து இங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராங்க் ஸ்டார் எல்லாமே பேசிட்டு இருக்க அப்படின்னா நீங்களும் நல்லா இவகிட்ட பிணை கதியாக தான் இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிட்டே இருக்கிறான் அங்கே ஒரு கருப்புக்காக வில்லாத மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த திடீர்னு இடியும் மின்னலுமா இருக்குது என்னன்னு பார்த்தா அங்கே வானத்தில் இருக்கிற ஒரு இடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்தையுமே இடியால் அப்படியே கட்டி போட்டுருச்சு அங்கே யார் வராங்கன்னு பார்த்தா ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இடி யார் வருது அப்படின்னு ஒரு வழியை நம்ம நேருக்கு நேராக சந்தி சிஸ்டமில் மெலியோதாஸ் த செவன் டெட்லிசின்ஸோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கில்தண்டர் வந்து இங்கே ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாப்புல அண்ட் அவருமே கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடாட்ட வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாப்புல ஆ கில்தண்டர் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எழுதுபத் பேசிகிட்டே இருக்க உனக்கு நஜமாலுமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹாக் பேசிகிட்டே இருக்கிறான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்து என் வீட்டில் தான் வளர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எங்கள் அப்பா ராஜாவாக இருக்கும்போது நான் இவர் கூட அப்பப்போ விளையாடுவேன் அண்ட் அவர் இவர் கூட தான் நான் அப்பப்போ ட்ரெயினிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எழுதுபத் பேசிகிட்டே இருக்கிறான் ஓ அப்படியா இந்த அகலமா வளர்ந்தவன் உனக்கு தெரிஞ்சவன் தானா ஏ இரு ஒரு நிமிஷம் எனக்கு அவன் தெரியும் டே லிட்டில் கில் நீதானது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிறான் ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மிலியதாசுக்கு இவனையும் தெரிஞ்சிருக்குது உனக்கு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எளிஜபதி கேட்டுகிட்டே இருக்கேன் ஆமா சின்ன வயசுல நானும் கோட்டையில் அங்கே தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ இவங்களோட தான் சேர்ந்தா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் சொல்கிறான் செவன் டெட்லி கேப்டன் மெலியோதாஸ் உன்னை கொள்றதுக்காக எனக்கு மொத்தமாக மூணு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கில் தண்டர் பேசிகிட்டே இருக்கிறேன் இன்னொரு பக்கம் டிஎன் அந்த தண்டர் வந்து உடைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்க அவளால் எதுவுமே பண்ண முடியல ஏன் வேணா நீ எதுவுமே ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணாலுமே வேணா நிறைய வேஸ்ட்டாவா அப்படின்னு சொல்லிவிட்டு மெலியோதாஸ் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஸோ நான் உன்னை கொள்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டா நீ நம்ம நாட்டுக்காக துரோகம் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே உன்னை கொள்றதுல ரொம்பவே ஆவலாக இருக்கிறாங்க ஆனால் இது ரெண்டுமே எனக்கு மெயின் காரணம் இல்லை எங்கள் அப்பாவை நீங்கள் ஏழு பேர் சேர்ந்து கொண்டீங்களே அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறேன் கிங்ஸ் ஸ் நான் கொள்ளவே இல்லை ஏன்னா நாங்கள் உள்ள போகும்போது அவர் தான் செத்து கடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியோதா அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக்காக சொல்லிகிட்டே இருக்கிறான் ஆனால் இங்கே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெலோதாஸ் ஒரு கழுத்தில் கத்தி இருக்குது சரி உனக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்ல இருந்தாலுமே நான் அவனை கொள்றது உறுதி தான் அப்படின்னு சொல்லி கில்த்துன்ற ஒரு முறையோட தான் இருக்கிறான் நாங்கள் அன்னைக்கு எங்களோட மிஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே ஜேட்ரஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க செவன் டெட்லிசன்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து நாங்கள் உங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருந்தோம் ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செவன் டெலிவரிஸ் வந்து ஒரு பிரிட்ரையல் டீம் அப்படின்னு ஒரு கருதப்பட்டு இருக்காங்க இந்த நகரம் முழுக்க ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே இந்த மணிக்கு வேலை செஞ்சிருந்தவங்க தான் இவங்க ஏழு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இங்கே ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போய்ட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நாம் அந்த போக்கல் குயின கொண்டு வரல அதனால தான் நமக்கு எதாவது ட்ரீட் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஆனு வெளியோதாசில் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் கதாவை திறந்து பார்த்தா தான் தெரியுதா அவங்களுக்கு செம சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா கிங் ஜேட்ரஸ் வந்து அங்கே செத்து கிடக்கிறாப்பில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே கிங்ஸ் ஆட்ரஸ் வந்து தனியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு இங்கே கொண்டுட்டு எங்கேயோ ஒன்றத்தை ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் மெலியோதாஸ் அங்கே இருக்கிற ஜனல் எட்டி பார்க்க சுற்றி இருக்கிற எட்டுப்பட்டி ஊர் அதாவது எல்லா ராஜ்யத்துல இருக்கிற கிங்ஸு நைட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க முதல்ல இந்த கூட்டத்தை கலைங்க நான் எப்போ சொல்கிறேன்னா அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்துக்கலாம் அதனால் இப்போ யாருமே எவ கையு சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலியதா சாப்பாடு ஒரு ஆர்டர் கொடுக்குறான் அதுக்கப்புறம் நான் எல்லாருமே தப்புச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் எல்லாருமே பிரிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரே ஒரு இருந்தேன் அந்த பழத்தில் இருந்ததாக நான் ஹாக்கு ஃப்ரெண்டானே அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிழ்தண்டர் நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது ஸோ நீ ஒரு ஹோலிக் நைட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மெலேதாஸ் சொன்னது நீ ஏற்கனவே கேட்ட அவன் எந்த தப்புமே பண்ணல அதனால் அவனை மன்னிச்சு விட்டுரு என்ன நாட்டுக்காக உனக்கு பிட்ரே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லை ஆனால் அந்த மாதிரி இல்லை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் புது சொல்லிட்டு இருக்கிறா எலிசபெத் நாங்கள் உனக்கு பண்ண வேண்டிய கடமை என்ன தெரியுமா உன்னை உயிரோட கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் சேர்க்குறதா அதனால் உன்னை நான் உயிரோட மனுச்சு விடுறேன் மரியாதை நீங்கள் இருந்து போயிரு உனக்கும் இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லை உனக்கு இந்த போட்டிக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை இவனை நான் பார்த்துக்குறேன் அதனால் நீ இருந்து கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கில் தண்டர் எலிசபெத் கிட்ட பேசிகிட்டே இருக்க ஆனால் எலிசபெத்துக்கு மனசே வர மாட்டேங்குது இத்தனால் ஒன்றா இருந்தாங்கல்ல தயவு செஞ்சு இந்த தண்டரை மட்டும் எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாக் வந்து இருக்க ஹாக்கை வந்து எட்டி ஒரே வாரம் கெல்த்தென்டர் ஹாக்கு பறந்து போயிட்டா ஸோ ஹாக்கை காப்பாத்துறதுக்காக எலிசபத்தம் இங்கேருந்து போயிட்டா ஒரு வழியை எலிசபத்தம் இங்கேருந்து போயிட்டா உன்னை கொள்ளுறதை தடுக்கிறத இங்கே யார் எழுதி தடுக்க முடியாது நீ என்னதான் பண்ணாலுமே உன்னை விட நான் பத்து மடங்கு ஸ்ட்ராங்கர் ஆகிட்டேன் நான் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டேன் நீ என்ன தான் பண்ணாலுமே உன்னை நான் ஈஸியாக கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கில் தென்றிருந்து பேசிகிட்டே இருக்கிறான் ஓ அப்படியே சொல்கிற அப்படின்னு சரிவா ஒன் ஹஸ் அஸ் ஒன் மேட்ச் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லியதை சொல்கிறான் அப்படின்னா சரி நான் தண்டர் லாக்கை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெல்த்து என்ற பேசிட்டே இருக்கும் நம்ம ஹீரோவும் டிஎன்

செய்கிறாங்க பேசுன மாதிரியெல்லாம் இல்லை நான் செஞ்சே கட்டுற பாரு உன்னை நான் இப்போ கொன்னே போட்டுருவோம் பாரு உன்னை கொள்றது மூலமாக தான் நான் எங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டன் அந்த இடத்துல ஒரு முடிவாக தான் இங்கே மெலியதாசா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் அவன் பிளானிங் போட்டு வந்த மாதிரி மெலியோதாசை போட்டு புலபொலாம் புலந்துகிட்டே இருக்கிறான் அவன் அடிக்கிறத பார்த்துட்டு இந்த இலமே அதிருது ஹாக்கக்கா பார்த்த போன எலிசபத்து பார்த்திங்கன்னா திரும்பி அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் போர்க்காலத்தில் தான் தெரியும் யாருக்கு ட்ரவுசர் கிழிஞ்சிட்டு இருக்குது மெலியதாஸ் பார்த்திங்கன்னா செவத்தில் அடி வாங்கி படுத்துக்கிட்டு இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கில் தண்ட்ரை வந்து மெலியதாஸ் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே மெலியதாஸோட முதுகுலையே பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுவிட்டான் அவள்தான் இதுக்கு மேலே உன்னாலும் எதுவுமே ஜெயிக்க முடியாது உன்னோட நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டேன் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் பேசிகிட்டே இருக்கேன் சரி மெலியதாஸ் உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்ட்ரை மெலியோதாஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான் என்னோட கடைசி ஆசை என்ன தான் என் டீம்மேட் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவ்வளவுதான் படுத்திருக்கிற மெலேதை கமத்து போட்டுட்டு சரி இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு உனக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெலேதாஸ் கேட்டுட்டு இருக்கிறான் அந்த அஞ்சு பேர் எங்க இருக்காங்க தெரியாது ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்காணிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மெலேதர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஃபாக்ஸ் சின் ஆஃப் கிரீட் அப்படிங்கிறவ அவள் வந்து பேஸ்ட் டஞ்சனில் இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் கிரீஸ்லி சின் ஆஃப் த ஸ்லாத் அவள் வந்து இங்கே சிட்டி ஆஃப் டெத்தில் இருக்கிறான் ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு அவ்வளோ தகவல் தான் தெரிஞ்சிருக்குது அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில் தண்டர் பேசிகிட்டே இருக்கிறான் கொஞ்சம் நேரம் உயிர் தாக்கு பிடிச்சிட்டுருன்னா உன் கூட சேர்ந்து உன் நண்பர்களையும் நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில் தண்டர் பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் நாங்கள் இன்னுமே அவங்களே தேடி புலக்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கில் சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா சரி எனக்கு அவங்க இருக்கிற இடத்த காட்டிட்டு இல்லை ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எந்திரிச்சி அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறான் அண்ட் அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டது ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வீக்கான ஆனவங்க மாதிரி தான் இருக்கிறான் இருந்து அதாவது கில் தண்டருக்குறது எப்படியாவது அவங்களோட டீமேட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு க்ளூ வாங்குறதுக்காக தான் இப்போ நேரம் அடி வாங்குற மாதிரி காத்துக்கிட்டு இருந்துருக்கிறான் நம்ம ஹீரோ சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அவனோட இன்னொரு டீம் எட்ட பாப்பானா இல்லையா அப்படின்னு நம்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி பாக்கலாமே அண்ட் உங்களை புது எப்ப சந்திக்கிறேன் அன்டல் தின இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி சோய்ஸ்